வணக்கம். ஒரு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் சிவரஞ்சனி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மணிப்பூர் கொடூரம் குறித்து பிரதமர் பதிலளிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் முழக்கம். மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. மாநிலங்களவையை மதியம் 2:30 வரை ஒத்திவைத்தார் அவைத்தலைவர் ஜக்தீப் தங்கர். மணிப்பூர் விவகாரத்தில் விவாதம் நடத்த மத்திய அரசு தயாராக உள்ளது. சில கட்சிகள் விவாதம் நடத்த விடாமல் அமளியில் ஈடுபடுவதாகவும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் குற்றச்சாட்டு. மணிப்பூர் முதலமைச்சரை மாற்ற பிரதமருக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தல். நாடாளுமன்றத்தில் விரிவான விளக்கம் அளிக்கவும் கோரிக்கை. மணிப்பூர் விவகாரத்தில் நாடாளுமன்றத்தில் பிரதமர் விளக்கம் அளிக்க வேண்டும். நியூஸ் 18 வணக்கம் தமிழ்நாடு கலந்துரையாடலில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி வலியுறுத்தல். ராகுல்காந்தியின் மேல்முறையீட்டு மனு குறித்து பதிலளிக்க குஜராத் அரசு மற்றும் மனுதாரருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. வழக்கு விசாரணை அடுத்த மாதம் 4 ஒத்திவைப்பு. பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார் இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே. எரிசக்தி பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்து. இலங்கையில் தமிழர்களுக்கு வீடுகள் கட்டித்தரப்படும் என பிரதமர் மோடி அறிவிப்பு. நாகை காங்கேசன் துறை இடையே பயணிகள் படகு போக்குவரத்து தொடங்கும் என்றும் தகவல். இலங்கை சிறையில் இருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 15 பேர் விடுதலை. ஊர்காவல்துறை நீதிமன்ற உத்தரவை அடுத்து ஓரிரு நாளில் தாயகம் திரும்புகின்றனர். வணிக வரி மற்றும் பதிவுத்துறை சார்பில் கட்டப்பட்ட புதிய கட்டடங்களை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். புதிய வணிக வரி நிர்வாக கோட்டங்கள் மற்றும் மாவட்டங்கள் தொடக்கம். ₹1,000 உரிமைத் தொகை வழங்க சென்னையில் ஒரே நாளில் 800,000 பேருக்கு விண்ணப்பம். தன்னார்வலர்களுக்கு பயிற்சி வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தகவல். சத்தியமங்கலம் வனப்பகுதியையொட்டிய குயனூர் அருகே நீரில்லாத விவசாய கிணற்றில் விழுந்த சிறுத்தை. மயக்க ஊசி போட்டு பிடிக்க வனத்துறை தீவிர முயற்சி. சினிமா டிக்கெட் கட்டணம் மீதான உள்ளாட்சி வரியை நீக்க வேண்டும். தியேட்டர்களில் சினிமா திரையிடும் நேரத்தை 2 வரை அதிகரிக்கவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தயாரிப்பாளர்கள் திரையரங்க உரிமையாளர்கள் கோரிக்கை. திருவாரூர் மாவட்டம் மணலி அருகே நீரின்றி கருகிய நெற்பயிர். விரக்தியில் 2 பயிர்களை உழுது அழித்த விவசாயி. புதுச்சேரியில் அதிவேகமாக வந்து மின்கம்பத்தின் மீது மோதிய கார். ஒருவர் உயிரிழந்த நிலையில் 5 பேருக்கு படுகாயம். மேட்டுப்பாளையம் அருகே தாயை பிரிந்து அலைந்து திரியும் குட்டி யானை. தாய் யானையை தேடும் வனத்துறை. சென்னை கோயம்பேடு சந்தையில் 2 பிறகு 100 கீழ் குறைந்த தக்காளி விலை. மொத்த விற்பனையில் 90 சில்லறை விற்பனையில் 100 விற்பனை. கடலூரில் உள்ள கடையில் 30 விற்கப்பட்ட தக்காளி. போட்டி போட்டு வாங்கிச் சென்ற பொதுமக்கள். ரெண்டு கிலோ போய்
ஆடி மாத முதல் வெள்ளியையொட்டி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் குவிந்த பக்தர்கள், சிறப்பு பேருந்துகளும் இயக்கம்.